விஜய் நடித்த மாஸ்டர் படம் வெளியானதை தொடர்ந்து மதுரை மாநகரில் உள்ள திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதிவாணன் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். இளைய தளபதி விஜய் அவர்களின் படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே இன்று வெளியாகி இருக்கிறது. அதனை மதுரையில் எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சந்தனா. மதுரையில் 40 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது மாஸ்டர் திரைப்படம். அரசு அறிவுறுத்துள்ள கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி திரைப்படங்களை கண்டிட வேண்டும் என திரைப்படத்தை பார்த்த வந்த நடிகர் சூரி தொண்ட ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அறிவுறுத்தலை சொல்லியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் இன்று மிகச்சரியாக மாலை 4 மணிக்கு வெளியானது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 40 திரையரங்குகளில் மாஸ்டர் திரைப்படத்தின் முதற்பட காட்சி ரசிகர்களுக்கென காட்சியாக திரையிடப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக ரசிகர்களின் கொண்டாட்டம் வளத்தை விட மிக குறைந்த அளவாகவே இருந்தது. மதுரை மாநகர் பகுதிக்குள் செல்லூர், ஆரப்பாளையம், கே கே நகர், அண்ணா நகர் மற்றும் புறநகர் பகுதிகளான திருநகர், திருமங்கலம், முசிலம்பட்டி, மேலூர், சோழமந்தான் ஆகிய பகுதிகளில் உள்ள திரையரங்குகளின் முதல் காட்சிகளை காலை 4 மணிக்கு திரையிடப்பட்டது. திரையரங்குகளில் முகக்கவசம் அணிந்த பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் வெளியாகாத நிலையில் 10 மாதங்களுக்கு பின் நடிகர் விஜய் நடித்த திரைப்படமான மாஸ்டர் திரைப்படம் இன்று வெளியானதை அடுத்து விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து சினிமா ரசிகர்களும் திரைப்படத்தை ஆர்வமுடன் பார்த்த வருகை தந்திருந்தனர். செல்லூர் பகுதியில் உள்ள பிரபல திரையரங்கில் நடிகர் சூரி பார்த்த பொழுது இந்த அரசு எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது, படத்தை வெளியிடுவதற்கு உதவி செய்த தமிழக அரசுக்கு எனது நன்றி, அதே சமயம் தற்சமயத்துக்கு 50% இருக்கையுடன் கூடிய ரசிகர்கள் திரைப்படத்தை கண்டு மகிழ்வதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது, இருப்பினும் கூட வருங்கால கட்டங்களில் நிச்சயமாக 50% மேல் இருக்கைகள் தரும் என நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றி அமையும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முறையும் உச்சகட்ட நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகிற பொழுது அந்த பேனர்களுக்கு பாலிவிசேதம் போன்ற பல்வேறு வரவேற்புகளை கொடுப்பார்கள். மேலகாலத்துடன் அங்கே திரையரங்குகளுக்கு வந்து திரைப்படத்தை கண்டு மகிழ்வார்கள். ஆனால் இந்த முறை கொரோனா தொற்று என்பது இருக்கிற சூழ்நிலையால் பல்வேறு விதிமுறைகள் அரசு விதித்திருந்தது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ரசிகர்கள் ஆர்வத்துடன் தங்களது திரைப்படத்தை பார்த்து வெளியில் வந்திருக்கிற அந்த ரசிகரிடம் நாம் கேட்ட பொழுது படம் என்பது நிச்சயமாக உச்சகட்ட வெற்றியை அடையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை, நல்லதொரு கதை அம்சம் கொண்ட படமாக இருக்கிறது, நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என சொல்லி வருகிறார்கள். அதே சமயம் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு ரசிகர்களுடைய கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது. முதற்காட்சியை பொறுத்தவரையில் குறைந்த ரசிகர்களே தற்சமயம் வருகை தந்திருக்கிற அந்த சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்சமயம் 2ஆம் கட்ட காட்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அதே போல இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு அனைத்து திரையரங்குகளிலும் அதாவது ஹவுஸ்ஃபுல் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நிறைய இருக்கிறது என்ற வார்த்தையிலோடு அங்கே திரையரங்குகளில் பேனர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களும் திரையரங்குகள் முழுவதும் ரசிகர்களுக்கான அந்த முன்பதிவு என்பது ஏற்கனவே உரித்தாகிவிட்டது. 4 நாட்களுக்கு பின்புதான் இனிமேல் ரசிகர்கள் முன்பதிவு செய்து அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு கழித்து உச்சகட்ட நடிகரனுடைய அந்த சினிமா என்பது வெளியாகி இருப்பது அவர்களுடைய ரசிகர்களே ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சந்தனா மதிவாணன், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.